அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் பாத்தீங்கன்னா நாயும் ஓ நாயும். பாடம் 16வது பாடம் நாயும் ஓ நாயும். நாய் ஒரு நாயும் ஒரு ஓ நாயும் இருக்கு. இந்த நாய் ஓ நாயும் என்ன பண்ணுது, என்ன பேசிக்குதுன்னு நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். இதுல இருந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாய் இருக்கு மற்றும் ஒரு ஓ நாய் இருக்கு. நாய் எங்க இருக்கும், கண்டிப்பா தெருக்கல்ல, வீதிகள்ல இருக்கும், வீடுகள்லயும் இருக்கும். அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துலதான் வாழக்கூடியது இது நாய். ஓ நாய் எங்க இருக்கும், ஓ நாய் காட்டுப்பகுதியில வாழக்கூடியது, காட்டு விலங்குகளோட விலங்குகளா வாழக்கூடியதுதான் இந்த ஓ நாய். அப்போ இந்த ரெண்டு பேரும் சந்திச்சு என்ன பேசுறாங்க அப்படின்றதுதான் இந்த கதையில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, பசியால் வாடி விழிந்த ஓ நாய். பசியால் வாடி விழிந்த ஓ நாய். இந்த ஓ நாய் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பசியில வாடி போய் உடல் மெலிந்து காணப்படுது. பாருங்க, பசியால் வாடி மெலிந்த ஓ நாய். இந்த ஓ நாய் பசியில ரொம்ப வாடி போய் மெலிந்து போயிருக்குது, கடினமான பசி. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பகுதியில் பசியோட நடந்து வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப பசியில் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு காட்சியை பார்க்குது. என்ன பாருங்க, கொழு கொழு என்றிருந்த ஒரு நாய். கொழு கொழு என்றிருந்த ஒரு நாய் அந்த பக்கமாக வேகமாக ஓடி வருது. கொழு கொழு ஒரு நாய் அதை நோக்கி வருது. அப்ப இந்த ஓ நாய் ரொம்ப பசியில இருக்கு. பசியில இருக்கும் பொழுது கொழு கொழுன்னு இருக்க ஒரு நாயை பார்க்குது. அப்ப என்ன தோணும், பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? அப்ப ஏன்னா இது வந்து விலங்கினத்தை சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உயிரி. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாயை பார்த்த உடனே அதுக்கு பசி வந்தது. பசி வந்த உடனே அதை சாப்பிடணும்னு ஒரு மனசு சொல்லுது. ஆனா பாத்தீங்கன்னா அது ரொம்ப சோர்வா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம வாடி போய் இருக்கிறாரு. அந்த நிலமையில இந்த நாய் கூட சண்டை போட்டு அதை ஜெயிச்சு சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, சரி நம்ம நாய் கூட சண்டை போட வேணாம், நம்மளுடைய உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓ நாய் வந்து நாய் கூட கொஞ்சம் நட்பாவே பேசுது. எப்படியும் சண்டை போட போறது இல்லை, அப்போ நட்பா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்பா பேசுது இந்த நாய் கூட. என்ன பேசுறாங்க பாருங்க, இந்த நாய் ரெண்டு பேரும் இருக்காங்க, பசியால் வாடி மெலிந்த ஓ நாயும் கொழு கொழு என்றிருந்த ஒரு நாயும் பேசுறாங்க. பேசும் பொழுது அந்த நாய் கிட்ட வந்துருச்சு இல்லையா, ஓ நாய் கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா நண்பா எப்படி இருக்க அப்படின்னு சும்மா பேச்சு கொடுக்குது. உடனே இந்த ஓ நாய் என்ன சொல்லுது, வா நண்பா நீ ரொம்ப அழகா இருக்க, கொழு கொழுன்னு இருக்குது இல்லையா அந்த நாய், அதை வந்து அந்த ஓ நாய் என்ன சொல்லுதுன்னா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓ நாய் நாயை பார்த்து சொல்லுது. நாய் உடனே, நன்றி நண்பா, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததுல, என்ன மாதிரி நீயும் அழகா மாறணும்னா நீ முதல்ல இந்த காட்டை விட்டுட்டு வா, காட்டை விட்டுட்டு நீ வெளியே வந்தாலே நல்ல உணவு கிடைக்கும் உனக்கு, நீ நல்லா சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி அழகா ஆகலாம் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயானது ஓ நாய்க்கு ஒரு அறிவுரை சொல்லுது. அதை கேட்ட ஓ நாய் என்ன, எனக்கு வெளியே வந்தா உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்குது. அப்படி கிடைக்கும்னா நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓ நாயானது கேட்குது. அதுக்கு நாய் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இல்லை நீ எந்த வேலையுமே செய்ய வேணாம், நீ என் கூட வா, அங்கே வந்து நான் உனக்கு நிறைய விதவிதமான உணவு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயானது ஓ நாய் கிட்ட சொல்லுது. ஓ நாய் என்ன சொல்லுது, என்ன வேலை எதுவும் செய்ய வேணாமா, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே நாய் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் அது சொல்கிற அது செய்கிற வேலையெல்லாம் இந்த ஓ நாய்க்கும் சொல்லுது. என்னென்னா யாராவது வீட்டுக்கு புதியவங்க தெரியாதவங்க யாரும் வந்தா நீ இந்த மாதிரி கத்தணும், நான் என்ன பண்ணும், புதியவர்கள் வீட்டுக்கு வந்தா குறைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீயும் சத்தம் எழுப்பணும். அதுக்கப்புறம் புதியவர்கள் வந்தா சத்தம் எழுப்பணும். அதுக்கப்புறம் என்னன்னா யாராவது வீட்டு ஆளுங்களே வீட்டுக்காரங்களே பார்த்தா அந்த வீட்டை சேர்ந்தவங்களை பார்த்தா நீ வாழ ஆட்டணும். ஒரு நாய் என்ன பண்ணும், ஒரு திருதரும், புதியவர்கள யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இது கத்து குறைக்கும் இல்லையா, குறைத்து குறைத்து ஒளி எழுப்பும். அந்த மாதிரி நீயும் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு சேர்ந்தவங்க அந்த வீட்டை சேர்ந்தவங்க வந்தா வீட்டுக்காரர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு நீ வாழ ஆட்டணும், அதுக்கு நமக்கு விதவிதமான உணவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் வந்து ஓனாக்கு ஒரு அறிவுரை சொல்லுது. இந்த மாதிரி ஒரு யோசனையை சொல்லுது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, நட்பாய் பேச ஆரம்பித்தது முதல்ல ஓ நாய். இந்த ஓ நாய் வந்து நாயுடன் நாய் என்ன சொல்லிச்சு, ஒரு யோசனை
காட்டை விட்டுட்டு என் கூட வந்துட்டு நான் உனக்கு ஒரு நல்ல விதவிதமா உணவு கிடைக்கக்கூடிய ஒரு வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு அந்த நரியும் அந்த ஓனாயும் என்ன அது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இந்த மாதிரி நீ புதியவர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது குறைக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டை சேர்ந்தவங்க யாரு வந்தா நீ அவங்கள பார்த்து வாழை ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்லுது. அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும், நிறைய விதவிதமான உணவு கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் விதவிதமாக உணவோட நம்மளை வருடி கொடுப்பாங்க, நாய்க்கு தலையில வருடி கொடுப்பாங்க இல்லையா அந்த நாயோடைய சொந்தக்காரங்க, அந்த மாதிரி உணவும் செய்வாங்க, அது ரொம்ப சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயானது ஓனாய்கிட்ட சொல்லுது. நாயுடைய தலையை வருடி கொடுப்பாங்க இல்லையா மனிதர்கள், அது மாதிரி உனக்கும் செய்வாங்க, ரொம்ப சுகமாக இருக்கும் சொல்லுது. உடனே இந்த ஓனாய், இவ்வளோதானா இது ஒரு வேலையா, ரொம்ப நல்லது, இவ்வளோ சுகமான ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனாய் ஒரே ஆச்சரியப்படுது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஓனாய், சரி சரி இரு, நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம், உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை இருக்கே, கழுத்தில் நாயின் கழுத்தில் பட்டை இருக்கும் இல்லையா, வீட்டு நாய்ப்பா கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை இருக்கும், அந்த பட்டையை பார்த்துட்டு இந்த ஓனாயானது அது என்ன பட்டை, கழுத்தில் இருக்க கருப்பு பட்டை என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனாயானது நாயிடம் கேட்குது. அதுக்கு அந்த நாய் என்ன சொல்லுன்னா, அது இருக்கட்டும் வா நம்ம போகலாம் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. சரி சொல்லு, அந்த கழுத்தில் கருப்பு பட்டையானது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போது நாய் என்ன சொல்லுதுன்னா, என்ன வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டுக்காரங்க ஒரு சங்கிலியால் கட்டி போடுவாங்க, அது கட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கணும்னா என் கழுத்துலேயே இந்த பட்டை எப்பயுமே இருக்கும், கருப்பு பட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயானது சொல்லுது. உடனே ஓனாய்க்கு ஒரே ஆச்சரியம், ஏன் கழுத்தில் கருப்பு பட்டை வந்து உன்னை கட்டி போடுறதுக்கா, மனிதர்கள் கட்டி போடுவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனாய் வந்து அப்போதான் அதை கேட்குது, மனிதர்கள் கட்டி போடுவாங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயும் சொல்லுது, ஆமாம் கட்டி போடுவாங்க, அவங்க அதை கழட்டி விடும் பொழுது நம்ம வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே ஓனாய் என்ன சொல்லுது, கழுத்தில் கட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்து விதவிதமாக உணவு சாப்பிட்றதுக்கு நான் இந்த காட்டிலேயே என்னோட விருப்பத்துக்கு நான் சுற்றி சந்தோஷமாக வருவேன், அது எனக்கு எவ்வளோ மேலானது அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் அது ஒரு முடிவெடுக்குது. இந்த பாடத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம சுதந்திரமாக வெளியே இருக்கிறத விட வீட்டுக்குள்ளேருந்து விதவிதமான உணவு சாப்பிட்றது எவ்வளவோ மோசமானது அப்படின்றத இந்த பாடம் மூலமாக ஓனாயும் நாயும் நமக்கு உணர்த்தியிருக்கு. அதாவது நாயும் ஓனாயும் என்ற இந்த பாடத்துடைய கலை சொற்கள், அதாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சொற்கள்லாம் பாருங்க, விதவிதமான, விதவிதமான, அடுத்து சுதந்திரம், சுதந்திரம், அடுத்து பாருங்க வருடுதல், 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 பிரமாதம், 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 அடுத்து பாருங்க சந்தேகம், ச இன் சந்தேகம், அடுத்து மகிழ்ச்சி, 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 அடுத்து உணவுகள், உணவுகள், உணவுகள். பாருங்க மறுபடியும் சொற்களை, விதவிதமான, சுதந்திரம், வருடுதல், பிரமாதம், சந்தேகம், மகிழ்ச்சி, உணவுகள். இதுக்கு பொருள் பாருங்க, விதவிதமான அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம், விதவிதமா இருக்குன்னா நிறைய வகையான அப்படின்னு அர்த்தம். சுதந்திரம், சுதந்திரம்னா விடுதலை, விடுதலையோட இருக்கிறது தான் சுதந்திரம். அடுத்து வருடுதல், வருடுதல்னா மெல்ல அப்படியே தடவி கொடுத்தல். இது நம்ம எங்க பார்த்தோம், நான் என்ன சொல்லிச்சு, நம்ம சொந்த அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய வீட்டுக்காரர்களை பார்த்தா நம்ம வாழாட்டணும், அவங்க நம்மளை இதமாக வருடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சா வருடுதல். அடுத்து பாருங்க பிரமாதம், பிரமாதம்னா ரொம்ப நல்லா இருக்கு, இது என்ன நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி, இது என்ன பிரமாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க சந்தேகம், சந்தேகம்னா ஒருத்தங்க மேலே சந்தேகப்படுறது, இப்படி இருக்குமா, அப்படியா இப்படியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இது ஒரு சந்தேகம்.
அடுத்து மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா சந்தோஷமா இருக்கிறது. மகிழ்ச்சினா தெரியும் இல்லையா, சந்தோஷம். அடுத்து உணவுகள். உணவு பொருட்களை சொல்றதுதான் உணவுகள். பொருள் பார்த்தீங்கன்னா மனவே, இந்த பாடத்துடைய பயிற்சி எல்லாமே நீங்களே குறிச்சு வைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த வகுப்புல அதோடைய சரியான விடைகளை பார்க்கலாம். இந்த பாடத்திற்கான வினா விடையை அதே மாதிரி எழுதி அனுப்புங்க. நாயும் ஓநாயும் இந்த பாடத்துடைய பயிற்சி வினாக்கள் பாருங்கள். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் கேள்வி, மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள். இன்பம், மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் ஆ இன்பம். அடுத்து ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ ஒன்றும் கூட்டல் இல்லை. அடுத்து அப்படி குட்டல் ஆனால் இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது அப்படியானால். விடை ஆ அப்படியானால். விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு. விருப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆ வெறுப்பு. அடுத்து இந்த பாடத்துடைய வினா விடை உங்களுடைய நோட்டில் நீங்கள் எழுதணும். பாருங்கள், இதே மாதிரி உங்களுடைய நோட்டில் பாடத்தலைப்பு 16 நாயும் ஓநாயும் என்ற தலைப்பு நீங்கள் எழுதிட்டு தேதி போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு முதல் வரியில் கருப்பு மை கொண்ட பெண்ணால் எழுதிடுங்க. அடுத்தது முதல் கேள்வி புத்தகத்தில் கூட இருக்குது, கேள்வி பார்த்து எழுதிக்கோங்க. பசியால் மெலிந்த ஓநாய் எங்கு சுற்றி திரிந்தது. இதுதான் முதல் கேள்வி. ப சி யா இல் பசியால் மெலிந்த ஓநாய். ஓ நா இ ஓநாய் எங்கு ஏ இங் கு இட் எங்கு சுற்றி சு இ இத் சுற்றி திரிந்தது. தி ரி இந்த து திரிந்தது. அடுத்து கேள்விக்குறி மறக்காமல் போடணும். கேள்விக்குறி போட்டால் தான் அது கேள்வி வினா அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரியில் விடை தொடங்குறீங்க. விடைன்னு போட்டுட்டு அதற்கான விடை எழுத போகிறீங்க. நீலமை கொண்ட பேனாவை மாற்றிக்கோங்க. ப சி யா இல் பசியால் மெலிந்த மே லி இந்த மெலிந்த ஓநாய். ஓ நா இ ஓநாய் காடு காடு முழுவதும் முழுவது இம்முழுவதும் சுற்றித் சு இற்றி இத் சுற்றி திரிந்தது. தி ரி இந்த து திரிந்தது. முடிச்சுட்டு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்கணும். அடுத்த கேள்வி பாருங்கள், இரண்டாவது கேள்வி. நாய் எங்கு வர சொன்னது. நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது. நா இ நாய் கமா போட்டுட்டு ஓ நா ஐ ஓநாயை எங்கு ஏ இங்கு எங்கு வர சொன்னது. வ ர இச் சோ இன் நது. அடுத்து கேள்விக்குறி. அடுத்து பாருங்கள், அடுத்த வரியில் விடை. நாய் கமா, நாய் போட்டுட்டு கமா போடுங்க. நா இ ஓ நா ஐ ஓநாயை இக்கு போடுங்க. ஓநாயை கா இட்டை காட்டை வி இட்டு விட்டு காட்டை விட்டு வெளியேறி வெளி ஏறி வெளியேறி
வீட்டிற்கு வீட்டிற்கு வர வரு படி வரு இம் படி வரும்படி சொன்னது சோ இன்னது சொன்னது. அடுத்து மூன்றாவது கேள்வி விடை வினாயின் மூன்று நாயின் நா இன் நாயின் கழுத்தில் க ரு இத்தியில் கழுத்தில் என்ன ஏ இன்ன என்ன இருந்தது இரு இந்தது இருந்தது கேள்வி குறிப்போட்டு அடுத்த வரியில் விடை 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 நா இன் நாயின் கழுத்தில் க ரு இத்தியில் கழுத்தில் கமா அதை அதை இச் அதை சங்கிலியால் ச இங் கி லி யா இல் சங்கிலியால் கட்டி போட க இ டி இப்போட கட்டி போட ஒரு ஓ ரு ஒரு கருப்பு க ரு இப்பு கருப்பு பட்டை ப இட்டை பட்டை இருந்தது இரு இந்தது இருந்தது. அடுத்து முற்றுப்புள்ளி வைக்கணும். மூன்று வினாவும் இப்போ அதற்கான விடையோட எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. அகர முதலினா என்ன? டிக்ஷனரி. எப்படி நம்ம தமிழுக்கு ஆங்கில டிக்ஷனரியையும் ஆங்கிலத்துக்கு தமிழ் டிக்ஷனரியும் பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி அகர முதலி என்பது தமிழ் கடினமான சொற்களுக்கே எளிமையான தமிழ் சொற்கள் கொண்ட அகர முதலி இருக்குது. அந்த வரிசையில் அகர முதலில் முதல் கேள்வி விதவிதமான என்பதற்கு பொருள் வகை வகையான. அடுத்து இரண்டாவது சுதந்திரம். சுதந்திரம் என்பதற்கு பொருள் விடுதலை. சுதந்திரம் என்பதற்கு பொருள் விடுதலை. அடுத்து மூன்றாவது வருடுதல். வருடுதல் என்பதற்கு தடவுதல். தடவுதல் என்பது பொருள். அடுத்து பாருங்க பிரமாதம். பிரமாதம் பிரமாதமாக இருக்கு சொல்லுவோம் இல்லையா. பிரமாதம்னா பெருஞ்சிறப்பு. பெருஞ்சிறப்பு பெருஞ்சிறப்பு. ஐந்தாவது பாருங்க சந்தேகம். ச இன் தே க இம் சந்தேகம் அப்படின்னா ஐயம். சந்தேகம்னா ஐயம். என்ன மாணவர்களே, நீங்களும் இதே மாதிரி எழுதுங்க. அடுத்த பயிற்சி பாருங்கள். சரியான தொடரை சரி எனவும் தவறான தொடரை தவறு எனவும் குறியிடுக. முதல் கேள்வி பாருங்கள். ஓநாய் தின்பதற்கு எதுவும் கிடைக்காமல் மெலிந்திருந்தது. இந்த தொடரில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓனாய் இருந்தது இல்லையா, அதுதான் எதுவுமே சாப்பிட கிடைக்காம உடல் மெலிந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதையில் அப்படி தானே வந்தது. அப்போ இது சரியான விடை. அப்போ நீங்கள் சரி என்ற குறியீடு இங்கே கொடுத்துருக்க மாதிரி நீங்களும் உங்கள் புத்தகத்தில் குறியிடுங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். நாய் புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்காது.
விரட்டி அடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் என்பது புதியவர்களை கண்டால் விரட்டி அடிக்கும் அப்படின்றது தான் நமக்கு படித்தது. நம்மளுடைய பாடப்புத்தகத்துலேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. நாய் என்பது புதியவர்களை பார்த்து என்ன பண்ணுவோம், விரட்டும் இல்லையா, குறைச்சி. அப்போது இது தவறான ஒரு கருத்து, அப்போ தவறு குறியிடுங்க. அடுத்து மூன்றாவது பாருங்கள், ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது. ஓநாய் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்ததா? கண்டிப்பாக இல்லை, நாயோட கழுத்தில் தான் கருப்பு பட்டை இருந்தது. அப்போ ஓநாயின் கழுத்தில் கருப்பு பட்டை இருந்தது அப்படின்னு சொன்னது தவறு, அப்போ தவறு குறியிடுங்க. அடுத்தது பாருங்கள், ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை. ஓநாய் என்ன பண்ணுச்சு, நாய் அதை வீட்டுக்கு கூப்பிட்டவும் அது வந்து நான் வரமாட்டேன், எனக்கு சுதந்திரமாக வாழறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போச்சு இல்லையா. அப்போது இங்கே ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது தவறு, ஓநாய் சுதந்திரமாக வாழ ஆசைப்பட்டது, அப்போ இது தவறு குறியிடுங்க. அடுத்தது பாருங்கள், ஐந்தாவது, ஓநாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது. ஓநாயை நாய் வீட்டுக்கு வர சொல்லிச்சு இல்லையா, வீட்டு பக்கம் போய் நம்ம வாழலாம், காட்டை விட்டுட்டு நீ பா, உனக்கு விதவிதமாக உணவு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய் சொல்லிச்சு இல்லையா. அப்போ இது சரியானது, ஓநாயை நாய் வீட்டிற்கு அழைத்தது, அப்போ இது மிகவும் சரியானது. மாணவர்களே, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பயிற்சிகளை நீங்கள் புத்தகத்தில் குறிச்சிட்டு மீதமுள்ள பயிற்சிகளை நம்ம நேரலை வகுப்பில் சொல்லித்தருவோம். நேரலை வகுப்பில் சொல்லித்தரதையும் நீங்கள் எழுதி சமர்ப்பிங்க. அது மட்டும் இல்லாமல் வினா விடையை நான் எழுதின மாதிரியே நீங்களும் உங்களோட நோட்டில் எழுதி சமர்ப்பிக்க வேண்டும். நன்றி மாணவர்களே.